கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் நான் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்று நாம் தொழுகையிலே கூடி வந்திருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்துவராக. இன்றைக்கு நாம் தொழுகையிலே ஒரு பகுதி கர்த்தருடைய பந்தி அல்லவா, அதாவது திருவிருந்து என்று சொல்வார்கள், கர்த்தருடைய பந்தி என்று சொல்வார்கள். கர்த்துடைய நாமம் கிறிஸ்து இயேசுக்குள் பிதாவாகிய தேவன் நம்மளை வழி நடத்த அப்படி நாம மகிமைப்படத்தக்கதாக நாம் இந்த காரியம் செய்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை நினைவு கூற வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த கர்த்துடைய பந்தி. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு அந்யுன்யமும் ஒரு ஐக்கியமும், கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு அங்கமும் ஆமே இல்லையா. நாம் இங்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு இங்கு வைக்கப்பட்டிருக்கிற இரண்டு அடையாளங்கள், ஒன்று அப்பமும் இன்னொன்று திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக இந்த பந்தியானது இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏனோ தானென்று பசிக்காக சாப்பிடுகிற ஆகாரம் அல்ல. கிறிஸ்து இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் நமக்காக பட்ட பாடுகளில் ஒரு பங்குதான் அவர் நமக்காக தந்த ஜீவனை தந்த ஒரு காரியம் தான் இந்த கர்த்தருடைய பந்தி. இது யாவருமே இது பங்கு பெற வேண்டும். அதாவது கிறிஸ்துவை தரித்தவர்கள் மாத்திரமே இந்த பந்தியில பங்கு பெற முடியும். அப்போது சொல்ல அதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டியிருந்தால் அவருக்கு சிஷ்யனா இருக்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும் என்றால் மாத்திரமே இந்த பந்தியிலே நாம் பங்கு பெற முடியும். ஏதோ வந்தோம் போனோம், நம்முடைய சொந்த காரியங்களுக்காக நம்ம இதை எடுத்தோம்ங்கிறது கிடையாது. கிறிஸ்துவை உண்மையாக தரித்திருந்தால் மாத்திரமே இந்த பந்தியிலே பங்கு பெற முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். வேதத்தை திருப்பிக் கொள்ள அப்போஸ்தலர் 2:42 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2:42 அதனுடைய 42 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அவர்கள் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் அந்யுன்யத்திலும் அவர்கள் ஜெபத்தில் உறுதியாக தெரிவித்திருந்தார்கள். தேவனை விசுவாசித்தார்கள், தேவனை பற்றி கொண்டார்கள். கிறிஸ்து இயேசுவை அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது கூட ஒவ்வொருவரும் அவர்களை விடவில்லை. அவர் பின்தொடர்ந்து அவருடைய காரியம் பின்னாக வா என்று சொல்லும் போது எல்லாமே விட்டு எரிந்து விட்டு அவருடைய பின்னாடி போறதை நமக்கு காண முடியும். அவர் எல்லா விதத்திலுமே நம்பிக்கையும் விசுவாசமும், இவர் கூட போனாதான் நமக்கு ரட்சிப்பு, அடுத்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நம்மளை தகுதிப்படுத்து, இதுதான் வழி என்ற அவர்கள் எல்லாருமே அதை செய்தார்கள் என்று அந்த பாடம் தான் நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம் இல்லையா. அவர் எல்லா விஷயத்திலும் உண்மையா இருந்தாங்க, எல்லா காரியத்திலும் உண்மையா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக நாம் இன்றைக்கு அவர் மரணம் அடைந்ததுனாலதான் இன்றைக்கு நாம் அவர் நம்மோடு இருக்கிறாரு என்கிற அந்த உணர்வும் அந்த நம்பிக்கையும் இந்த கர்த்தருடைய பந்தியானது. அவர் நினைவு கூறத்தக்கதாக நாம் செய்ய வேண்டும். இதனுடைய பின்விளைகள் என்னவென்றால் அவருடைய மரணம் மாத்திரமே. நாம் பரலோக ராஜ்யத்தில் எப்படி போய வேண்டும், புற ஜாதிகள் போல அல்ல. நீங்க கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நீங்கள் முழு மனதோடு பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பங்கெடுக்கும் போது இது ஏனோ தானமே எடுத்துவிடக் கூடாது. கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இந்த சபைக்குள்ளே வரும்போது நீங்க என்ன எண்ணிக்கொண்டு வரீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நான் எண்ணிக்கொண்டு வர என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகியானவரும் பரிசுத்தாவும் இங்கு இருக்கிறார் என்ற அந்த சிந்தையோடு அந்த அந்த மனதோடு தான் அங்கு வருகிறேன். ஏனென்றால் கிறிஸ்து நம்மளை வழி நடத்துகிறார், வேதத்தின்படி வழி நடத்துகிறார். பதம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னது அதுல ஒரு பகுதி தான் அந்த பந்தியானது. மரித்தோர்ந்து எழுப்பப்பட்ட நம்ம பிதாவாக கிறிஸ்து இயேசுவை நாம் உணர வேண்டும். பிழைப்பதற்குள்ள வழியை நாம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்.
நாம் எப்படி பிழைத்து இந்த உலகத்துல பிழைத்த வேண்டும் இல்லால் எல்லாருக்குள்ள மணந்து விட முடியாது. கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நமக்கு அந்த உணர்வுகள் வரும். ஐயோ, இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார், பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், நமக்கு கொடுக்கப்பட்ட தூத நம்மோடு இருக்கிறார், பரிசுத்தாவியனும் பார்த்து கொண்டு, அப்ப பாவம் செய்ய முடியாது. அந்த உணர்வு வந்து விட்டாலே பாவம் செய்ய வாயிலிருந்து போய் பேச முடியாது, தவறுகள் செய்ய முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம், 2 கொரிந்தியர் 5:15 வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5:15 வாசிக்க கேட்போம். நாம் பிழைத்திருக்கிற வழியை தேவன் நமக்கு எவ்வளவு அழகாக நம்ம தெளிவுபடுத்திருக்கிற பார்த்தீங்களா? பிழைத்திருக்கிற வழி அவர் நமக்கு தெரிந்து கொண்டார். நாமளும் வேதத்தின்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும், வேதத்தின் சித்தின்படி அது நடந்து கொள்ள வேண்டும். ஏனோதானும் நம்ம நடந்து விட்டால் நாம் எப்படி பிழைத்திருப்பது, எப்படி அவருடைய ராஜ்யத்தில் நாம் போவது? இன்னொரு ராஜ்யம் இருப்பது அவர் நமக்கு தெளிவாக நமக்கு காண்பிக்கிறார். நீ பிழை என்னை நீ பின்பற்றி வந்தால் உன்னுடைய எல்லா காரியத்திலும் நான் உனக்கு நன்மையானதை செய்வேன், என்னுடைய ராஜ்யத்தில் உனக்கு ஒரு பங்கு உண்டு அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6:65-65 வாசிக்க கேட்போம். 65 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6:65. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால், கிறிஸ்துவை தரித்து கொண்டால் மாத்திரமே பிதாவிடத்தில் போக முடியும். நாம் உணர வேண்டும், கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவன் பிதாவிடத்தில் ஒன்று போய்விட முடியாது. முச்சு இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அதாவது கிறிஸ்துவை தரித்து கொண்டுதான் பிதாவிடத்தில் போக முடியும். என்னிடத்தில் கூட வாசிக்க கேட்போம், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் வரமாட்டான் என்று. இந்த பந்தியின் வழியாகத்தான், இந்த பந்தி தான் நமக்கு உதாரணம். இந்த பந்தி இந்த கர்த்தருடைய பந்தி தான் நமக்கு உதாரணம். அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்றால், தேவனுடைய அவருடைய சித்தத்தின்படி வழிக்கும்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் மாத்திரமே அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசித்து கேட்போம், யோவான் 6:54 வாசிக்க கேட்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு. அதாவது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக அவர் நமக்கு சொல்லப்பட்ட இந்த காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் ஏனோ தானது பங்கெடுக்கிற இந்த காரியம் அல்ல. ஏதோ வந்தோம், இந்த ஆராதனை தொழுகையில் நம்ம பந்தியிலே பங்கு பெற்றோம், இன்னைக்கு முழுவதும் நம்மளை எல்லாம் தேவன் நடத்திடுவார், அப்படி அல்ல. இங்கு கேட்கிற தேவ செய்தி, இந்த தேவ செய்தியோடு நம்ம வீட்டுக்கு போக வேண்டுமா? எனக்கு ஊழியக்காரர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் இயேசுவை பின்பற்றுவோம், தேவனை பின்பற்றுவோம், கிறிஸ்துவை பற்றி கொள்வோம், எல்லாம் தேவன் நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம், யோவான் 7:16 வாசிக்க கேட்போம். என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினுடைய பிதாவுடைய அவருடைய, அதாவது பிதாவினுடைய காரியங்களா இருக்கிறது. அப்ப பிதாவின் சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து செய்கிறார். நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நாமளும் உண்மையா இருந்தால் பிதாவுடைய சித்தத்தை நாமளும் செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எல்லாமே தேவனுடைய நாம மகிமைப்படுத்தக்கதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பந்தியானது ஏனோ தானும் பிற்கிற பந்தி அல்ல. கிறிஸ்து இயேசுவை அறிந்தால் மாத்திரமே பிதாவை நோக்கி போக முடியும். நமக்குள் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரர் என்று சொல்லிக்கொள்ள இந்த பந்தியை பங்கு பெற்றால் மாத்திரம்தான் நாம் சகோதர சகோதரிகள் ஆக முடியும். தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்த இந்த பந்தியானது நமக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு வாழ்வை தருவதற்கு இந்த குடும்ப இந்த பந்தியில் நம்ம ஒவ்வொருவரும் பங்கு பெற வேண்டும். இதை விட்டுவிடாதபடிக்கு, ஏனோதான் பங்கு பெறாதபடிக்கு இந்த பந்தியை நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை அனைத்தும் ஆசீர்வதிப்பாராக.